வவுச்சரை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ராயல் பாஸ்ல 120 யூசி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான டாபிக் தான் கைஸ். வெர்ஷன் 2.8 அப்டேட் எப்போ வர போகுது, ராயல் பாஸோட 60 யூசி வவுச்சர் எப்படி எடுக்கிறது, இந்த வவுச்சரை வச்சு 120 யூசி ராயல் பாஸ்ல இருந்து ஓசியா எடுக்கலாம் கைஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வீடியோக்குள்ள போற முடியும் பாருங்க. டைசன் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் கைஸ், பாப்புலாரிட்டி பேட்டில் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்கன் பைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இதான் என்னோட ஐடி பாத்துக்கோங்க, எனக்கு பாப்புலாரிட்டி சென்ட் பண்ணி விடுங்க கைஸ். இந்த பேட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான பேட்டில், ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் மினிமம் 7 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் சூஸ் பண்ண போறேன் கைஸ். ஜஸ்ட் நீங்க டாப் 20 இருந்தாலும் நீங்க வின்னரா சூஸ் பண்ண படலாம். டாப்ல இருக்கவங்களுக்கு 150 ருபீஸ்க்கான ரெடீம் கோடு, அதுக்கடுத்து 2, 3, 4 இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 100 ரெடீம் கோடை நிறைய பேர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பேட்டில் முடிகிறதுக்குள்ள பாப்புலாரிட்டியை போட்டு தெரிக்க விடுங்க கைஸ். அடுத்ததான் பாப்புலாரிட்டி வின்னர் வந்து பிரவுன் ப்ரோ, இவருக்கு ரெடீம் கோடு கொடுக்காம இருந்தா 300 ரூபீஸ்க்கான ரெடீம் கோடு டைரக்டா அவர் லாபில வர வச்சு கொடுத்தேன். பார்த்தா ரெடீம் கோடு ப்ராப்பரா சென்ட் ஆகல. இவர் என்ன மெயில் ஐடி மூலமா தான் कांटेक्ट பண்ணியிருந்தாரு. மெயில் ஐடியில 300 ரூபீஸ்க்கான ரெடீம் கோடு அனுப்பியாச்சு. ஆ மெயில்ல ரெடீம் ஆயிருச்சு, ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கு இன்னைக்கு தான். ஃபைனலி 300 ரூபீஸ்க்கான ரெடீம் கோடை வந்து ரெடீம் பண்ணிட்டாரு. அன்னைக்கே வந்து அவருக்கு ஜாப் ஆஃபரும் வந்து கிடைச்சிருந்துச்சா. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. இந்த பையன் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணப்பட்ட பையன், இவருக்கு வந்து 75 ரூபீஸ்க்கான ரெடீம் கோடு ஃபைனலி இவருக்கும் கோடை வந்து அனுப்பி விட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வெர்ஷன் 2.8 அப்டேட் தான் பிஜிஎம்ஐக்கு வரப்போது. இந்த அப்டேட் எப்போ வரப்போதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசம் அக்டோபர் 10 தேதி வந்து ஷார்ப்பா வந்துடும் கைஸ். அதுக்கடுத்து நமக்கு இப்போ A1 ராயல் பாஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. A2 ராயல் பாஸ் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசம் 2 A2 ராயல் பாஸ் ஷார்ப்பா வந்துடும். அதாவது அப்டேட்டுக்கு முன்னாடியே ராயல் பாஸ் வந்துடும் கைஸ். இந்த M1 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 60 யூசிக்கான வவுச்சர் ஆர்பியில வந்து கொடுத்துட்டு இருந்தான். A1 சீரீஸ் வந்ததுல இருந்து அந்த 60 யூசிக்கான வவுச்சர் ஆர்பியில உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது. 60 யூசி வவுச்சர் இல்லாம நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலா அந்த 60 யூசி வவுச்சர் கண்டிப்பா கொடுக்க போறாங்க எப்படின்றத சொல்றேன். அடுத்த அப்டேட்ல ஒண்ணுல கைஸ் 2 60 யூசி ஆர்பி வவுச்சர் கார்டு வந்து கொடுக்க போறாங்க. இப்போ நான் வந்து மேட் தமிழாவோட அக்கவுண்ட்ல இருக்கேன், PUBG மொபைலோட அக்கவுண்ட். இந்த 60 யூசி கான வவுச்சர் எப்போ கொடுப்பாங்கனா ராயல் பாஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம மெயில் செக்ஷன்லயே அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா PUBG மொபைல A2 ராயல் பாஸ்க்கு மெயில் செக்ஷன்ல அந்த 60 யூசி கான வவுச்சர் கொடுத்தாங்க, A3க்கும் கொடுத்திருக்காங்க கைஸ். நம்ம BGMI வந்து பாத்தீங்கன்னா PUBG மொபைல தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஷுவரா A2 ராயல் பாஸ் வரதுக்கு முன்னாடி நமக்கு 60 யூசி ரெடியூசிங் வவுச்சர் மெயில்ல சென்ட் பண்ணிடுவாங்க கைஸ். இப்போ நான் ரெண்டாவது வவுச்சர் எங்க கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். PUBG மொபைலோட 2.8 அப்டேட்ல தான் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. யூசி பர்சேஸ் பண்ற இடத்துல 60 யூசி பை பண்ணீங்கன்னா பர்சேஸ் போனஸா இந்த ஆர்பி 60 யூசி ரெடியூசிங் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. சோ மெயில்ல ஒரு 60 யூசி வவுச்சர் கார்டு, இங்க ஒரு 60 யூசி வவுச்சர் கார்டு வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 2 வவுச்சர் கார்டு நமக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் என்ன ப்ரோ யூசி ரேட்லாம் அதிகமா இருக்கு, அப்ப பிஜிஎம்ஐல யூசி ரேட்டை ஏத்த போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். PUBG மொபைல் வந்து நம்ம இந்தியால பேன். சோ இது வேற நாட்டோட கரன்சி, நம்ம கரன்சிக்கு மாத்தி காட்டுறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். யூசியோட ரேட்ல அதிகப்படுத்தல கைஸ். ஓகே இப்போ எப்படி 120 யூசி ஃப்ரீயா எடுக்கிறது, ட்ரிக் என்னன்னு சொல்றேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் யூசி கிடைக்காது பாத்துக்கோங்க. இப்போ நான் எந்த வவுச்சரியுமே கலெக்ட் பண்ணல. இப்போ ராயல் பாஸ் நான் அப்கிரேட் பண்றதுக்கு நான் போறேன். 1-50 ஆர்பி நான் பை பண்ணனும் அப்படினா 360 யூசி வந்து நான் கொடுக்கணும். என்கிட்ட வவுச்சர் எதுவும் இல்ல, வவுச்சர் வேணும் அப்படினா ராயல் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன வந்து போட சொல்லுது. இப்போ நான் போய் வவுச்சரை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். மெயில்ல நமக்கு ஃப்ரீயா கொடுத்த 60 யூசி ரெடியூசிங் ராயல் பாஸ் வவுச்சரை வச்சிட்டு இப்போ என்கிட்ட வவுச்சர் கார்டு இருக்கனால 1-50 ஆர்பி நான் 360க்கு பதிலா 300 பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது. ஏன்னா என் வவுச்சர் கார்டு இருக்குது, இது உங்களுக்கு தெரியும். இதுவே 1-50 பை பண்ணாம 1-100 பை பண்ண போனீங்க அப்படின்னா 60 யூசி ரெடியூஸ் பண்ணிட்டு 660 யூசி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதுல இருக்க ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எத்தனை வவுச்சர் கார்டு இருந்தாலும் ஒரு டைம்ல ஒரு வவுச்சர் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். சோ நம்ம இருக்க 2 யூசி வவுச்சரை யூஸ் பண்ணும் அப்படின்னா ராயல் பாஸ் 2 பை பண்ணும். சோ 1-100 பை பண்ணாம 50-50 பை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 60 யூசி ரெடியூசிங் வவுச்சரை வச்சு 1-50 ஆர்பி நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா 300 1-50 ஆர்பி பை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த 1-50 ஆர்பி குள்ள 360 யூசி இருக்கும். சோ 60 யூசி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். நீங்க 1-50 போனதுக்கு அப்புறம் 51-100 ஆர்பி போறதுக்கு உங்கள்ட்ட 360 யூசி மறுபடியும் கேட்கும். அந்த நேரத்துல நீங்க ஒரு 75 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 60 யூசி நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 75 ரூபீஸ்க்கான 60 யூசி வந்துரும். யூசி பர்சேஸ் பண்ணதுக்கு போனஸா 60 யூசி ரெடியூசிங் வவுச்சர் ஆர்பி கானது மறுபடியும் தருவாங்க. இந்த வவுச்சரை நீங்க 51-100 ஆர்பி பர்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த 51-100 ஆர்பியை மறுபடியும் உங்களால 300 யூசிக்கே பை பண்ணிக்க முடியும். அத நீங்க 100 ஆர்பி
ரீச் பண்றப்ப அந்த ஆர்பிக்குல இருந்து ஒரு 60 யூசி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சோ மொத்தம் 120 யூசி ஓசில கிடைக்க போகுது. கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்மளால 1-100 ராயல் பாஸ் ஃபர்ஸ்ட் 50 அதுக்கடுத்து செகண்ட் 50 பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் 50 பை பண்றப்ப ஃப்ரீயா மெயில்ல கொடுக்கற 60 யூசி வவுச்சரை யூஸ் பண்ணுங்க. அப்போ 50 ஆர்பி ரீச் பண்றப்ப 60 யூசி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்ததான் 51 டு 100 ஆர்பி நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு 75 ரூபாய்க்கு 60 யூசி நீங்க பை பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் போனஸா 60 யூசி வவுச்சர் கொடுப்பான். அந்த வவுச்சரை வச்சு 51-100 ஆர்பி பை பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க 300 யூசி கொடுத்தாலே போதும். அதுவும் 100 ஆர்பி ரீச் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 60 யூசி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அந்த செகண்ட் செட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா யூசி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 75 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல 75 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 60 யூசி கிடைக்கும். ராயல் பாஸ் 100 ரீச் பண்றப்ப அங்க இருந்து 60 யூசி 75 ரூபாய்க்கு 120 யூசி வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஒர்த்தான மேட்டரா எனக்கு தோணுச்சு. சோ இந்த ட்ரிக் மூலமா உங்களுக்கு ஒரு 120 யூசி வந்து ராயல் பாஸ்ல இருந்து கிடைக்கும் கைஸ் ஃப்ரீயாவே. சோ அதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன். ப்ரோ 75 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ அப்படி நினைச்சீங்கன்னா பாப்புலாரிட்டி பேட்டில் இருக்கு. இதான் என்னோட ஐடி, பாப்புலாரிட்டி போட்டு விடுங்க. உங்களை நான் வினரா சூஸ் பண்ணா ரெடிம் கோட் 100 ரூபீஸ் காணது நான் தரேன். சோ இத பத்தின உங்களோட ஒபினியன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நூப் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாய், ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.